Hi friends, welcome to Tamil Exam Tutor. So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா प्रीवियस இயர்ல வந்து இன்டெக்ரல் கால்குலஸ்ல என்னென்ன क्वेश्चंस கேட்டிருந்தாங்க, டெஃபினட் இன்டெக்ரலும் சரி இல்ல இம்ப்ராப்பர் இன்டெக்ரலும் சரி என்னென்ன क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. சோ இந்த வீடியோ பார்க்க முன்னாடி நீங்க வந்து प्रीवियसல நான் ரெண்டு வீடியோஸ் பண்ணிருப்பேன். ஒன்னு வந்து மெத்தட் ஆஃப் இன்டெகிரேஷன், எப்படி எல்லாம் வந்து இன்டெகிரேஷன் பண்றது அப்படிங்கற ஒரு டாபிக்லயும் பேசிக் ஆஃப் டெஃபினிட் அண்ட் இம்ப்ராப்பர் இன்டெகிரல்ஸ் வந்து ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வேல்யூ ஆஃப் இன்டெகிரல் ஐ கேட்டிருக்காங்க. ஸோ 1/ இந்த க்வெஸ்சன் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் தப்பு, இங்கே கீழே ஆன்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்க, 1/ ரூட் ஆஃப் 2π தான் அதோட க்வெஸ்சன். இன்டெகிரல் ஆஃப் 0 to ∞ எக்ஸ்போனன்ஷியல் மைனஸ் x²/8 dx இதோ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பேசிக்கா வந்து நம்ம ஃபார்முலா படிக்கும்போது ஒரு ஃபார்முலா நீங்க படிச்சிருப்பீங்க, காமா இன்டெகிரல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருந்திருக்கும். இன்டெகிரல் ஆஃப் 0 to ∞ x·e−ax=(-n/a·n+1) அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா நீங்க படிச்சிருக்கணும். காமா இன்டெகிரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது படிக்காதவங்க அந்த ஃபார்முலா ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த ஃபார்முலாவோட கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் இன்டெகிரேஷனில் 3 மெத்தட்ஸ் இம்பார்ட்டண்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். டீகம்போசிஷன், தென் வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், தென் வந்து செப்பரேஷன் பை பார்ட்ஸ். ஓகே, உங்க 3 மெத்தடை நீங்கள் கன்ஃபார்மாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு இன்டெகிரேஷனை வந்து எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதே புரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டீகம்போசிஷன் பண்ண முடியாது, பட் நம்ம வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், செப்பரேஷனும் பண்ண முடியாது. ஓகேவா, இன்டெகிரல் யூவியாக இருந்தால் மட்டும்தான் செப்பரேஷன் பை பார்ட்ஸ் நம்ம மெத்தட் யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி, சாரி டீகம்போசிஷன் அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எதை வச்சு எதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா x²/8 அப்படிங்கிறத நம்ம இசட்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே பார்த்தீங்கன்னா டிஇசட் அப்படின்னு எடுத்துகிட்டு வரும்போது இங்கே x dx/4 அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் dx பதிலாக இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது திருப்பி dz/x இருக்கும். ஓகேவா, எப்பவுமே ஒரு இன்டெக்ரலில் வந்து டிஎக்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் எக்ஸ் டேர்ம் மட்டும்தான் இருக்கணுமே தவிர இன்னொரு வேரியபிள் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ நீங்கள் திருப்பி வந்து அந்த வேல்யூ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி அந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கு ஈக்குவலண்டான வேரியபிள் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் இன்டெகிரேஷன் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுலேருந்து திருப்பி எக்ஸோட மதிப்பை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்க, √8z அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க பாருங்க, எக்ஸோட மதிப்பு. ஓகேவா, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். ஸோ அதுக்காக நான் வச்சுக்கோங்க. இதில் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து நம்ம காமா இன்டெகிரல்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயரில் காமா இன்டெகிரலுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அதை நோட்ஸ் எடுத்து படிங்க, படிச்சுட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஆன்சர் வந்து 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த சம் வந்து PDF நான் கொடுத்தல், நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கு. ஏன்னா இங்க வந்து sin³θ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, கீழே வந்து சால்வ் பண்ணி கொடுக்கும்போது வந்து sin³θ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன இது கரெக்டான கொஸ்டின்னு சொல்லி என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அதனால வந்து அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ ஓகே, இதுல ஒரு சின்ன கான்செப்ட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதெல்லாமே கேட்டில் ப்ரீவியஸில் கேட்டது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த ட்ராயிங் கொடுத்துருக்காங்க, இந்த கிராஃப், இந்த கிராஃபில் இன்டெகிரல் வேல்யூ அதான் 1 to 2 அடி இருக்க லிமிட்ல இருக்க ஒய் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒய் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது ரைட்டா, பட் நம்ம வந்து ஃபங்க்ஷன் மேக் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன கான்செப்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன அப்படின்னா இப்போ ஒரு கிராஃப்ல ரெண்டு பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்கு, y-y1 / x-x1 = y2-y1 / x2-x1. ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் நல்லா தெரியுது, −1, 0, 0, 1. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுமே வந்து நமக்கு நல்லா தெரியறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் என்ன ஈக்குவேஷன், இந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியுது அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஈக்குவேஷன் மேக் பண்ணால் நம்ம மேபி 12th எல்லாம் இந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலா தான் கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்து y-y1 / x-x1 = y2-y1
divided by x2 minus x1. I will note this. So, if you substitute the values, y equal to x plus 1. So, this is the graph of the function. Okay, wow. So, now you can integral and the value substitute and differentiate. So, in the question path, you will know this differentiate. Why? Because dx is differentiate. But, you can term on the y. Okay, so just in your path on the direct the panakuda, okay, well, note panyuna. Yapome dx, x of which different Yapome dx, x of which differentiate pana soldranga dina, and irkra variable x a matana irkon, matta in the variable and the long integration pana mudia, so okay, nalla and abuchko. அதுக்காக தான் வந்து இது இது அதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகே பின்னாடி வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு எடுத்துட்டு வந்துட்டு ஸ்டெப் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல ரொம்ப ஈஸி எக்ஸ் பிளஸ் ஒன்னுங்கிற ஃபங்க்ஷன் இல்லை நம்ம இது சப்ஸ்டியூட் பண்றோம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம நார்மலா பார்த்த மாதிரி என்ன மெத்தட் டீகம்போசிஷன் மெத்தட் ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு ஸோ ஆப்வியஸ்லி தனித்தனியா வந்து இன்டெகிரேஷன் பண்ணலாம் தனித்தனியானா எக்ஸை இன்டெகிரேட் பண்ணா எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்வல் டு என் இன்டு எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் டிவைடட் பை n plus 1 okay va correct ah neighbor irukla okay so indha vishayam vandu indha idu mudinjuchu so next innor important ana question or concept so idu books la major ah vandu illa but in the previous year la rendu moonu questions idu indha concept related ah ketirukanga enna appadina which of the following function is strictly bounded appdin solli ketirukanga varunga so strictly bounded appdina or function or limit or finite ah or limit ku ladi irukku appdina adu vandu strictly bounded appdin solranga okay சோ லிமிட் வந்து என்ன ஃபைனைட்டான ஒரு இதுல இருக்கணும் வேல்யூ ஃபைனைட்டான வேல்யூவா இருக்கணும் இன்ஃபினைட்டா இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பவுண்டட் அப்படின்னு சொல்றாங்க அதே இன்ஃபினைட்டா இருந்துச்சுன்னா அன்பவுண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க பவுண்டட்னா இதா இருக்கணும் ஃபைனைட்டா இருக்கணும் சோ இப்ப இந்த நாலு சாய்ஸ்ல எதை எந்த இதுல வந்து ஒரு வேல்யூஸ் கொடுத்தா வந்து ஃபைனைட் வேல்யூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சோ இப்ப எந்த வேல்யூ கொடுத்தாலும் ஃபைனைட்டா இருக்கணும் தட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ங்க எந்த வேல்யூ கொடுத்தாலும் ஃபைனைட்டா இருக்கணும் சோ அதுக்காக நம்ம என்ன எடுத்துக்கணும் இன்ஃபினைட்டா இன்ஃபினைட்டான ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் தான் இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிறோம் அதுதான் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் நீங்க எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் ஃபைனைட்டா வருது எதெல்லாம் ஃபைனைட்டான வேல்யூஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் இதுல ஏல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஜீரோவோட ரொம்ப கம்மியான வேல்யூ ஆனா இன்ஃபினைட்டுன்னு வரும்போது ஒன் பை இன்ஃபினிட்டிங்கிறது ரொம்ப மைனூட்டான வேல்யூ ஸோ இது நாட் எ ஃபைனைட் ஃபங்க்ஷனா இருக்கும் அதே மாதிரி இ பவர் எக்ஸ் அப்படின்னு வரும்போது அதுவும் இன்ஃபினிட்டிவ்ல போயிடும் அதோட வேல்யூஸ் அதே மாதிரி இன்ஃபினிட்டி ஸ்கொயர் அப்படின்னு வரும்போது அதுவும் வந்து இன்ஃபினிட்டிவ்ல போயிடும் பட் இ பவர் மைனஸ் இதுன்னு வரும்போது இட்ஸ் அ ஃபைனட் வேல்யூவா இருக்கும் ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஸோ இதுல இந்த கொஸ்டின்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து பவுண்டடா இருக்கு அப்படின்னா அதோட வேல்யூஸ் லிமிட் வேல்யூஸ் வந்து என்ன இருக்கணும் ஃபைனைட்டா இருக்கும் ஓகேவா ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இது நிறைய கொஸ்டின்ஸ் இது ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வேல்யூஸ் ஆஃப் இன்டெகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி ஒய் பவர் ஒன் பை டூ இ பவர் மைனஸ் ஒய் கியூப் இன்டு டிஎக்ஸ் ஸோ டிஎக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா சாரி இது டிஎக்ஸ் கிடையாது டிஒய் நானும் அதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் பாருங்க டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க டிஎக்ஸ் கொடுக்கல இந்த இது வந்து தப்பு இங்கே பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஏன் அப்படின்னா எப்பவுமே டிஎக்ஸ் வச்சு டிஃபரன்ஷியேட் இன்டெகிரேட் பண்ண அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே உள்ளே இருக்க ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும்தான் உங்களால் இன்டெகிரேட் பண்ண முடியும் மறந்துடாதீங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ சப்ஸ்டிடியூஷன் ஒய் கியூப் ஈக்வல் டு இசட் அப்படின்னு சொல்லி போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க வெரி சிம்பிள் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இந்த பிடிஎஃப் வந்து வியூ பண்ணி பாருங்கள் ஸோ இதிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காமா இன்டெகிரல்லாம் கடைசியாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ காய்ஸ் காமா இன்டெகிரல் வந்து நிறைய பேர் வந்து புக்ஸ்ல வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் காமா இன்டெகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் சாரி எக்ஸ் பவர் என் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் அதான் ஃபார்மெட் அந்த ஃபார்மெட்ல வச்சுட்டு நீங்க டைரக்டா அதுக்கான ஆன்சர் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் போறோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினிட் இன்டெகிரல் போன இதுல பாத்துருந்தோம் அதில் வந்து நம்ம வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அதில் அந்த ப்ராப்பர்ட்டிஸை டைரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ இந்த கொஸ்டினும் அந்த டைப் தான் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் ரொம்ப இம்பார்ட்டன் நான் சொல்லியிருந்தேன் ஆடு ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸா இல்லை ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸா ஆடா ஈவனா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற ஃபங்க்ஷன் அதே தான் இது ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து நீ பார்த்தாலே தெரியும் ரெண்டுமே தனித்தனியாக எடுக்கிறோம் ஸோ தனித்தனியாக எடுக்கும்போது
சைன் சிக்ஸ் பவர் சிக்ஸ் எக்ஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும், சைன் பவர் 7x வந்து ஆடு ஃபங்க்ஷனாக இருக்கும். நல்லா நான் வச்சுக்கோங்க. ஸோ ஆடு ஃபங்க்ஷனாக இருந்தால் அங்கே வந்து மதிப்பு ஆட்டோமேட்டிக்காக 0. ஸோ ஆப்வியஸ்லி அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 × 0 to a அப்படின்னு சொல்லி எழுதி அதை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஆன்சர் அப்போ ஆன்சரையே. ஸோ இது டைரெக்டாக ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுற சம், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம். அடுத்தது ரொம்பவே சிம்பிளான சம், டைரக்ட் ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூஷன், டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலானது 1/1 + x². ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், அதில் லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்துச்சு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதை. நெக்ஸ்ட் பவுண்டட், அதில் வந்து இன்னொரு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இன்டெக்ரல் இஸ் அன்பவுண்டட். ஸோ நான் என்ன சொன்னால், பவுண்டட் அப்படின்னா அதோட லிமிட்ஸ் வந்து ஃபைனட்டாக இருக்கும், ஓகே, ஃபைனட்டான ஒரு நம்பராக இருக்கும். அன்பவுண்டட் அப்படின்னா இன்ஃபினிட்டி ஆகும். அப்போ இந்த நாளில் எதில் ஒரு லிமிட்ல வந்து வேல்யூஸ் வந்து இன்ஃபினிட்டாக போகுதோ அதுதான் அன்பவுண்டட். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து நீங்கள் வேல்யூஸ் இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, ஒன்னொன்னுலயே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும் எதில் வந்து இன்ஃபினிட்டாக போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அட் ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, இங்கே லிமிட் வந்து 1 to 0 to 1. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் 1/0 ஆகும். ஸோ 1/0 ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு இன்ஃபினிட்டான நம்பராக இருக்கும், கரெக்டாக. ஸோ இன்ஃபினிட்டாக நம்பராக இருந்துச்சுன்னா அது அன்பவுண்டடாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க, இன்ஃபினிட்னா அன்பவுண்டட். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நீங்களே இதுவே சால்வ் பண்ணிடலாம். இந்த வித கர்வ், இது ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நீங்களே பார்த்து நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே டைரக்ட். நெக்ஸ்ட் இதுவும் வந்து அதே தான், நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறது 0 to a அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக a-x அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பண்ணலாம். அதான் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம பார்த்துருப்போம். இன்டெக்ரல் 0 to a இருந்துச்சு அப்படின்னா எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நம்ம வந்து a-x அப்படின்னு ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணாலும் ரெண்டோட இது வந்து ஈக்குவலாக தான் இருக்குது, ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தனா ரெண்டுமே சம் பண்ணியிருப்பாங்க, சம் பண்ணி டினாமினேட்டரும் நியூமரேட்டரும் வந்து சேமாக இருக்கும், கேன்சல் பண்ணிட்டு equal to 2 கிடைக்கும். ஸோ அதை வச்சு சால்வ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து டைரெக்டாக நீங்களே சால்வ் பண்ணி எழுத வேண்டிய கொஸ்டின், டைரக்ட் ஃபார்ம்லாம். இதுவும் அதே மாதிரி தான், இது வந்து நம்ம என்ன மெத்தட்னா மெத்தட்ஸ் சப்ஸ்டிடியூஷன் பை பார்ட்ஸ். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த 4 methods ஆஃப் இன்டெக்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ பாருங்க, இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸ் டைரெக்டாகவே கேட்டாங்க. அடுத்தது பவுண்டட்ல ஒன்று கேட்டிருக்காங்க, இதுவும் டைரக்டான க்வெஸ்சன், நீங்களே வந்து பண்ணிடலாம். இது வந்து நம்ம இது டீகம்போசிஷன் மெத்தடில் பண்ணியிருக்காங்க. ஸோ டீகம்போசிஷன் மெத்தட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் சொல்லணும். ஓகே, தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட வந்து நம்ம இன்டெகிரல் மெத்தட் தான், டெஃபினட் இன்டெகிரல் அண்ட் இம்ப்ராப்பர் இன்டெகிரல்ஸ் முடிஞ்சிச்சு. நம்ம ஆல்ரெடி எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்.